ड्रोन, आरसी हेलिकॉप्टर, टेरिकॉप्टर, कोडकॉप्टर, हेक्साकॉप्टर, ऑक्टोकॉप्टर இப்படி நிறைய வகை இருக்கு. இதோட வரலாறு என்ன? இது எதுக்காக உருவாக்கப்பட்டது? இதோட ஆக்சுவல் பர்பஸ் தான் என்ன? இன்னைக்கு அட்வான்ஸ் லெவல்ல அதை வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? சரி, என் கையில் ஒரு குட்டியா ஒன்று இருக்கு. இதை நம்ம ட்ரோனு சொல்லலாமா, கோட்காப்டர் அப்படின்னு சொல்லலாமா? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. ட்ரோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏவி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள், அதாவது மனிதனே இல்லாமல் வானத்தில் பறக்கும் ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த யுஏவி தான் நம்ம ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரோன் அப்படிங்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கோட்காப்டர். ஸோ கோட்காப்டரையும் ட்ரோனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ட்ரோன் அப்படிங்கிறது ஆளில்லா விமானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆளில்லா விமானத்தில் வந்து பல்வகை வகை இருக்குது. அது ஃப்ளைட் மாதிரி கூட இருக்கலாம், ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கலாம், கோட்காப்டர் மாதிரி நான்கு ரக்கைகள் கொண்டதாக இருக்கலாம். அதாவது ப்ரொப்பலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொப்பலர் அப்படின்னா ரக்கைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை ரோட்டார், ரோட்டார் அப்படின்னா சுழலி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஃபோர் ரோட்டார்ஸ், அதாவது ஃபோர் ப்ரொப்பலர் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து கோட்காப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறு இருந்தால் வந்து அந்த ஹெக்ஸாகாப்டர், எட்டு இருந்ததுன்னா அதை ஆக்டோகாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் தான் முதல் முதல்ல பயன்பாட்டில் இருக்கும்பொழுது அதில் இருக்கிற சில, அதாவது மையத்தில் இருக்கக்கூடிய ரக்கை சுற்றும்போது அதோடைய டார்கெட்டுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டெயிலில் வாலில் வந்து ஹெலிகாப்டரில் ஒரு சின்ன மோட்டார், அதாவது ரோட்டார் வந்து வச்சு பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோடைய கிராவிட்டியை பேலன்ஸ் பண்ணுற திறமை, டைனமிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தான் கோட்காப்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தது. இந்த கோட்காப்டரில் பார்த்தீங்கன்னா நான்கு ரக்கைகள் இருக்குது. அது எப்படி ஹெக்ஸாகாப்டர், ஆக்டோகாப்டர்லாம் நிறைய ரக்கைகள் இருந்தாலும் குறைந்த ரோட்டாரில் குறைந்த ரக்கைகளை கொண்டு நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது தான் இந்த கோட்காப்டர். அதனால தான் அதோடைய மோட்டர் எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதால தான் அதோடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இன்றைக்கி மக்கள் கையில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விளையாட்டுப் பொருளாக ரீச் ஆகிறதுக்கு காரணம் அதோடைய சிம்பிளிசிட்டி. சரி, கோட்காப்டர் அதோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நான்கு ரக்கைகள், நான்கு சுழலிகள், அந்த நான்கு ரோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து கிளாக் வைஸ்லையும் அடுத்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ்லையும் சுற்றும். இப்படி சுழறுதல் மூலமாக அதை வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும். இதோடைய பர்பஸ் எதுக்காக முதல் முதல்ல இந்த கோட்காப்டர்ன்ற கான்செப்ட் வந்து, இந்த ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்லாம் இருக்கும்போது ஏன் இந்த கோட்காப்டர் கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கலாக டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு. நம்ம ஃப்ளைட் ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி டேக் ஆஃப் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக ஒரேடியாக மேலே டேக் ஆஃப் பண்ணுறதுக்கான வழி தான் வந்து இந்த கோட்காப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் ட்ரோன் அப்படிங்கிற பேர் வரதுக்கு முன்னாடி அதை யுஏவி அப்படின்னு தான் காமனாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அன்மேனடு ஏரியல் வெஹிக்கல் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு என்னென்ன பேர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிவி அப்படின்னு சொல்லுவாங்க, ரிமோட்லி பைலட்டட் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட், ஆர்பிஆர்ஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரிமோட்லி ஆப்ரேட்டட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நிறைய பேர்கள் அதுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அந்த 1920களில் தான் அந்த ட்ரோன் அப்படிங்கிற வேர்டு வந்து காயின் பண்ணுறாங்க. சரி, இந்த யுஏவி ஆளில்லா விமானத்துடைய முதல் முன்னோடி, முதல் முதல் இதற்கான அந்த ஊற்று எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியா நாடு வெனிஸ் நகரத்து மேலே ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க 1849, கிட்டத்தட்ட ஒரு 160-170 வருடங்களுக்கு முன்பு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்களே இல்லாமல் பலூன்களை அனுப்புகிறாங்க. பலூன்களில் வெடிமருந்தை ஏற்றி அந்த பலூனில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயரால் பேட்டரியை கனெக்ட் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மூலமாக அது எங்கே போய் படுதோ பட்டவுனே கனெக்ட் ஆகி வெடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை செஞ்சு காதல விடுறாங்க. அது போய் வெனிஸ் நகரத்து மேலே தாக்குதலை ஏற்படுத்துது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, பேக்ஃபயர் ஆச்சு. சில பலூன்கள் காற்றுல திரும்பவும் பறந்து வந்து ஆஸ்திரிய நாட்டு மேலேயே வந்து விழுந்து ஆஸ்திரியாவில் வெடிப்பு ஏற்பட்டது. இதுதான் வந்து தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். அதற்கு பிறகு முதல் உலகப்போர், முதல் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே வேர்ல்டு வார் ஒன் அப்போவே என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா ஃபஸ்ட்டு பைலட்லெஸ் ஏர்கிராஃப்டை வந்து கேட்ரிங் அப்படிங்கிற ஒரு மூலமாக, கேட்ரிங் பக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முதல் ட்ரோனை, அப்போ சார்லஸ் கேட்ரிங் அப்படிங்கிற ஒரு மூலமாக வந்து முதல் முதல்ல அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாங்க. பல தோல்விகளுக்கு பிறகு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார், முதல் உலகப் போரே வந்து முடிஞ்சு போயிடுது. அதற்கு பிறகு இரண்டாம் உலகப் போர் வருது. 1940 காலங்களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜெர்மனியில் இருக்க நாசி படை இவங்கெல்லாம் கூட வந்து யுஏவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரோன் டெக்னாலஜி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ், வெப்பன்ஸ்லாம் தாங்கி செல்லக்கூடிய ட்ரோனை வந்து தயாரிக்கிறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு பிரபல ஹாலிவுட் ஆக்டர் ரெஜினால் டென்னி அப்படின்னு சொல்கிற ஒரு 1940களிலே பார்த்தீங்கன்னா ட்ரோன் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் செஞ்சு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு 1500 ட்ரோன் கிட்ட வந்து அமெரிக்க ஆர்மிக்கு வந்து செஞ்சு கொடுத்தார். அவர் நடிப்பு மட்டும் இல்லாமல் இது போல் ஹெலிகாப்டர், ட்ரோன் இந்த மாதிரியான டெக்னாலஜியில் அதிக ஆர்வம் உள்ளவர். டக்குன்னு உங்கள் மைண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நடிகர் மேலே வந்திருக்குமே,
ஹெலிகாப்டர் ட்ரோனு சொல்லிட்டு சும்மா தெருக்கி விட்டுட்டு இருக்காரு இல்லையா. சரி, வீடியோட எண்ணில் கண்டிப்பாக அவரை பற்றி பேச போகிறோம். அதற்கு பிறகு 1973 அமெரிக்கா யூஎஸ் ஆர்மி அஃபிஷியலாக ஒன்று சொன்னாங்க. அதாவது வியட்நாம் போரில் அவங்க கிட்டத்தட்ட 3435 ட்ரோனை பயன்படுத்தணும், போரில் சிலதுக்கு கிட்டத்தட்ட 554 விமானங்கள் காணா போச்சு அப்படின்னு அஃபிஷியலாகவே சொன்னாங்க. ஸோ போரில் இந்த ட்ரோனோட பங்கு அதிகமாக இருந்திருக்கு. சோவியத் யூனியனுடைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தாக்குதலால் பாதிப்படைஞ்ச இஸ்ரேல் உடனடியாக ட்ரோன் தயாரிப்பில் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு நிகராக இஸ்ரேலும் அந்த காலகட்டத்தில் ட்ரோன் தயாரிப்பில் ரொம்ப ஈக்குவலண்ட்டாக இருந்தாங்க. அதற்கு பிறகு 2013 எடுத்த ஒரு கணக்கெடுப்பில் இஸ்ரேல், ஈரான், சைனா அப்படின்னு கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட நாடுகள் இந்த ட்ரோனை பயன்படுத்துது அப்படின்னு ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்தது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா விமானங்கள், இப்போ அதோடைய ஒரு வகையான கோட்காப்டர்ஸ். இந்த கோட்காப்டர்ஸ் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஹிஸ்ட்ரி, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா VTOL அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். இதை வந்து முதல்ல 1920 தான் வந்து ஆம்னிச்சன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல கோட்காப்டர் 4 ரெக்கைகளை கொண்டு உருவாக்குறாங்க. ஆம்னிச்சன் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சார், அதனால தான் அவர் பேரில் இதை வச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு 1956 பார்த்தீங்கன்னா கர்டன் விங் கோட்காப்டர் அப்படின்னும், 1958 பார்த்தீங்கன்னா கர்டிஸ் கோட்காப்டர் அப்படிங்கிறதும் அதோடைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு மினி கோட்காப்டர், மைக்ரோ கோட்காப்டர்னு சொல்லிட்டு இந்த அளவில் வந்து நிற்குது. இன்றைக்கி இது போல் மாடர்ன் ட்ரோன்ஸ் இந்த மாதிரியான கோட்காப்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹெலிமேக்ஸ், பேரட், வாக்கர், DJI இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிகள் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அட்வான்ஸ் தொழில்நுட்பம் நிறைய இருக்குது. சமீபத்தில் டெட் ஷோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், வருங்காலத்தில் ட்ரோனோட டெக்னாலஜி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஆராய்ச்சி, அதை பற்றிய அறிக்கைகள்லாம் வெளில வரும்பொழுது அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டோடு கொடுக்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளால் ஒரு பொருளை பேலன்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கையில் எவ்வளோ நேரம் இதை பேலன்ஸ் பண்ண முடியும், இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும், இதற்கான மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் நம்ம ஒரு பொருளை எப்படி கீழே விழாமல் பேலன்ஸ் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு பல அல்காரிதம் நடக்கும். அதையே வந்து ட்ரோனுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு ட்ரோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழாமல் அதனால் வந்து ஒரு பொருளை நம்ம எப்படி இப்போ பேலன்ஸ் பண்ணணும் அது மாதிரி அதனால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். Notice how this pole has a reflective marker on top, which means that it can be located in the space. அது மட்டும் இல்லை, ஒரு தண்ணி கிளாஸில் கீழே கொட்டாமல் அந்த தண்ணி கிளாஸை பேலன்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு பாலை நம்ம தூக்கி போட்டால் திரும்பி அந்த பாலை நம்மக்கிட்ட கொடுக்க முடியும். 3-4 ட்ரோன்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு வலை போன்ற அமைப்பில் ஒரு பாலை போட்டால் கேட்ச் பண்ண முடியும், அந்த பாலை நமக்கு திரும்பி போட முடியும், அதனால் ஈஸியாக ஃப்ளிப் பண்ண முடியும், லேட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த வேல்யூ வச்சு அதோட பொசிஷனுக்கு திரும்பி வர முடியும். ஒரு வினாடியை ஐம்பதாக பிரித்து ஒரு பால் நம்மளை நோக்கி வரும்பொழுது அது எங்கேருந்து வருது, இப்போ கரெக்டாக எங்கே இருக்குங்கிற பொசிஷனை வந்து ஒர்க் பண்ணி அதுக்கான அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை திரும்பி எந்த இடத்துல வந்ததோ அந்த இடத்துக்கே திரும்பி பால் அனுப்புகிற மாதிரியான அல்காரிதம்னு ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வந்து ட்ரோன் டெக்னாலஜி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த ட்ரோனால் நமக்கு என்ன பயன்? இது வந்து முதல்ல மிலிட்ரியில் வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு இதோடைய பயன்பாடு இன்றைக்கி எந்த அளவு மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மிகப்பெரிய நாடுகளில் இன்னமும் இந்த ட்ரோனை வந்து உளவு பார்க்கும் கருவியாக வந்து சர்வலன்ஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான இடத்துல வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன், ஒரு ஃபயர் இருக்கிற இடமா இருக்கலாம், வெள்ளமாக இருக்கிற இடத்துக்கு வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, தேடுதல் மற்றும் மீட்பு பணிக்கு வந்து இந்த ட்ரோனை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி டெலிவரிஸ், ஏதாவது ஒரு பாம்பு கடி, பூச்சிக்கடி, இல்லை அவர் ஏதாவது ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு மருந்துகளை கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கான ஆராய்ச்சிகளில் இறங்கியிருக்கிறாங்க. அமேசான் 2014 இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து பேக்கேஜை கொண்டு போய் ஒரு வீட்டுக்கு ட்ரோன் மூலமாக டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ்புக் நிறுவனம் கூட ட்ரோனை பயன்படுத்தி ஒரு 50,000 உயரத்தில் வந்து இன்டர்நெட்டை குக் கிராமங்களுக்கும் ரிமோட்டில் இருக்க ஏரியாவுக்கும் இன்டர்நெட்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரோனை பயன்படுத்தி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி நடத்திட்டு வருது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபி, காடுகளில் போய் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், ஏரியல் வியூ ஃபோட்டோகிராஃபி, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரோன் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் பொது நிகழ்ச்சிகள்லையும் திருமணங்களில் கூட இப்போ ட்ரோன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்போர்ட்ஸில் பார்த்துக்கலாம், நீங்கள் டிவியில் வந்து முக்கியமான கிரிக்கெட் மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் பயன்படுத்தி ஃபோட்டோஸ், வீடியோகிராஃபிக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த ட்ரோனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா மிலிட்ரியிலிருந்து அழிவிலிருந்து ஒரு உயிரை காப்பாற்றுறது வரைக்கும் அதோடைய பயன்பாடுகளை நாம் எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ, நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து எல்லா வகையிலும் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும்.
1940 அமெரிக்காவில் இருக்கிற ஹாலிவுட் ஆக்டர் ரெஜினால்ட் டென்னியை பற்றி சொன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அஜித் மைண்டுக்கு வராமல் இருக்கவே மாட்டார். அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி மோட்டார், ட்ரோன், கோட்காப்டர்னு அவர் இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்டில் வந்து ரொம்ப ஆர்வமுடையவர். அதுக்காக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். சில வருடங்களுக்கு முன்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாதிரியான ட்ரோன் பற்றிய கண்காட்சி நடத்தும்போது அதில் வந்து கலந்துக்கிட்ட ஏபிஜே அப்துல் கலாம் என்ன பண்ணார்னா தக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை அனானியூசிட்டியில் ஏற்படுத்தினார். அதுக்கு தான் ரீசெண்டாக வந்து நடிகர் அஜித்குமார் அதுக்கான மென்டாராக கைடன்ஸாக அந்த டீமுக்கு உருவாக்கப்பட்டார். அவங்களுடைய ஏற்கனவே ஏர் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப பாப்புலரானது. இந்த தக்ஷா டீம் பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிக நேரம் பறந்த 6 மணி நேரம் 7 நிமிடம்னு சொல்கிறாங்க அதிக நேரம் பறந்த ஒரு ட்ரோனை முதல் முதல்ல இவங்க தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த ஏர் டாக்ஸி அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு 80 கிலோ இடையுள்ள வரைக்கும் அந்த ட்ரோனில் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரோனில் ஏற்றி அவரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த ட்ரோனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் தவிர்க்க முடியாததான் இருக்கும். சரி, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெலிகாப்டர்னா என்ன, ட்ரோன்னா என்ன, கோட்காப்டர்னா என்ன, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, எதுக்கு உருவானது அப்படிங்கிறத பற்றி ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோக்கள் ஒழுங்காக வரும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.